ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எப்சிடி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி புதுசாக வந்திருக்க லக்கிராய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு பெல் ஐக்கானை அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த லக்கிராய் பற்றி நான் சொன்னது தேவையில்லை காய்ஸ். எனக்கு வருஷத்தில் மாதத்தில் 4800 ரன் பழகுது. 4800 வந்து நம்மக்கிட்ட இருந்து எவ்வளோ டைமண்ட் போடுங்கன்னு தான் சொல்லிட்டு பார்ப்பானுங்க. அதனால் இதெல்லாம் எவனும் எடுக்கணும்னு சொல்லிட்டுனா தயவு செய்ய சொல்ல, இதுதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் எவனுமே எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். யாருமே எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நம்மளை சொத்து அழிச்சிட்டு போகிறையும் மட்டும் தான் காய்ஸ் நான் சொல்லுவேன். நம்ம விஷயம்ட்டு வந்தால் கூட சுற்றி எடுத்துடலாம். வெறும் 200 டைமண்ட் தானே சுற்றினா டைமண்ட் போகிறது தெரியும். இது என்னடா பண்ணுறானுன்னு, ரெண்டே ஸ்பின்ல 1000 டைமண்ட் எங்கடா போகுதுன்ற மாதிரி தான் காய்ஸ் இருக்குது. இந்த பெண்டலுக்கெலாம் நம்ம அவ்வளோ டைமண்ட் குத்தி எடுக்கணுமா? 3000-4000 டைமண்ட் கொடுத்து தான் இந்த பெண்டல் நம்ம வாங்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பெண்டல் பற்றி நான் சொன்னேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிட் மாஸ் மாதிரி இருக்குது அந்த இது கேப்பு. அதுக்கப்புறமா அந்த வேறு எதுவுமே நல்லாவே இல்லை. அந்த ஷூ ஒன்றா கீழே பாருங்களாங்க, இது தரையில் இருக்க சொல்ல எஃபெக்ட் வருது. இந்த கட்டான ஸ்கின் பாருங்கள். அப்புறமா இந்த பொண்ணோடி காஸ்டியூமு மோக்கோசோர்லேருந்து எடுத்து இங்கே விட்டானுங்க. இந்த டாப்பு க்ளோவல், இந்த க்ளோவெல்லாம் இது வந்து இதில் விட்டுருக்கானுங்க, நீங்களே பாருங்கள். இது லூட் பாக்ஸ்லாம் இதில் தேவையாக, இதுதான் கங்க்ராச்சுலேஷனும் வரும். நான் எவன் கேட்டான் அதுதான் நான் சொல்வேன். இதெல்லாம் ஒரு மொக்க மொக்க ரிவார்ட் ப்ரைஸ் எல்லாத்தையுமே இருக்கலாம். இதுக்கு போயிட்டு நம்ம வந்து 3000 டைமண்ட் கொடுத்து தான் நம்ம இந்த பெண்டல் வாங்கணும்னு சொல்லிட்டு யாருக்குமே புரோஜனமே இல்லாத ஒன்று. இது நான் அப்போ கூட நான் இதை நான் எடுப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எடுப்பேனா அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்புறம் உங்கள் இஷ்டம் காய்ச்சி. நான் வேறு எதுவுமே சொல்லணும்னு எனக்கு வேறு இதுவே தோணலை. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் தயவு செய்து எல்லாருமே ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, பயங்கரமான டைமண்ட் கொள்ளடிக்கிற ஈவெண்ட்டு. இவனுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வச்சுட்டானுங்க காய்ச்சி. ஏன் சொல்கிறேன்னா, அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து டைமண்ட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிவெடுத்து தீர்மானமாக இந்த ஈவெண்ட்லாம் விட்டுன்னு வரானுங்க. அதனால் தயவு செய்து இந்த ஈவெண்ட் யாருமே எல்லாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ப்ளீஸ் காய்ஸ். ஏன்னா இந்த டைமண்ட் பயங்கரமாக அடிச்சிடும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். சரி காய்ஸ், அப்கமிங்கில் ஒரு சில ஈவெண்ட்ஸ் பார்த்துலாம். அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கைவிங் வருது காய்ஸ். இங்கே பாருங்களேன், கோல்டன் கலரில் பயங்கரமாக இல்லை ஸ்கைவிங்கு. இது சூப்பராக இருக்குது காய்ஸ். இதெல்லாம் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, ஸ்பெடட் வீல் அதுமாரி எது வந்து டைமண்ட்லாம் 1000 டைமண்ட் பிடிங்கிடுவானுங்க. பார்க்கலாம் இது எது மாதிரி ஈவெண்ட்டு சொல்லிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அந்த கத்தி ஸ்கின் ஒன்று வருதுன்னு சொல்லியிருந்தேன் காய்ஸ். இந்த அந்த அசிஸ்டன்ட் கொலாபரேஷனில் வருதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்களேன் நீங்களே அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. இந்த எஃபெக்ட்லாம் இது நான் வீடியோ கிளிப் கிடச்சா எல்லாத்தையுமே நான் வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். அதெல்லாம் ஒன்று ஒன்றா இந்த சூப்பராக இதெல்லாம் நல்லா தான் காய்ஸ் வேலையை பார்க்குறேன். நான் டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் விட்டு நம்மளை டைமண்ட் பிடுங்க வச்சுறேன் எனக்கு. அதனால் தயவுசெய்து இவனுங்க டைமண்ட் பிடுங்காத ஈவெண்ட்டை விட்டால் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ். அதுக்கப்புறமா வந்து வாங்க காய்ஸ், அந்த பெரிய ஈவெண்ட்டில் போயிடலாம். நான் டபுள் பேர்லாம் தாம்சனும் ஃப்ரீயாக தருவானுன்னு பார்த்தா பைத்திகார பசங்க எதுவும் போயிட்டு கோல்டான்னு சொல்லிட்டு டேஸ் கணக்கில் விட்டானுங்க காய்ஸ். நான் நான் பண்ணுறானுங்க பாருங்கடி, இன்னும் எங்களை பைத்திகாரவே நினச்சினுக்கிறீங்களாடான்னு தான் இருக்குது. ஏன்னா போயிட்டு போயிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான்னு பார்த்தா கோல்டு காயில் குத்துட்டு வெறிய ஏற்றுறானுங்க காய்ஸ். வெறியும் 3 நாள் தான் காய்ஸ் தருவானுங்க கோல்டு வச்சு ஸ்பின் பண்ண சொல்ல. என்ன பண்ணுறானுங்க, பைத்திகார பசங்களாக இருப்பானுங்க உங்களுக்கு. லூசு மாதிரி வேலைலாம் பார்த்துனுங்கிறானுங்க லூசு பசங்க அப்படின்னு தான் இருக்குது. ஒன்றாச்சும் யோசியில் கொடுங்கடா கொடுக்குறத, ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தான் காய்ஸ் இருக்குது. சரிங்க காய்ஸ், இதுதான் காய்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க காய்ஸ். அந்த அப்கமிங்கில் வரையும் டுடே நைட் அப்டேட் எல்லாமே போட்டுட்ருக்கோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. ஆல் த சி த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ்.